हाय फ्रेंड्स, गुड मॉर्निंग। इनकी डे इन माय लाइफ वीडियो एडुक्कलाम प्लान पन्ने एप्पो रेसिपी वीडियोवे पोट्टु बोर अडिक्क वेंडामे अप्पडिनु सोल्लिट्टु पुदुसा एदाच्चु ट्राई पन्नलाम अप्पडिनु डे इन माय लाइफ वीडियो ट्राई पन्निरुक्केन। सो एप्पडी इरुक्कुन्नु नींगा पार्त्तुट्टु सोल्लुंगा, उंगलुक्कु पिडिच्चिरुंदा सोल्लुंगा, नान इदुक्कप्पुरम इदै कंटिन्यू पण्रेन। अंड वंदु पार्त्तींगन्ना எப்பவுமே வந்து உங்களோட டேவை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணால் பாசிட்டிவாக அந்த டே இருக்குன்னு தோணுதோ அந்த விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குவேட்ஸ் படிச்சுட்டு அதை வச்சு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணணுன்ட்டு நான் நேற்று நைட்டே பிளான் பண்ணிடுவேன் எப்பவுமே. ஸோ இன்றைக்கி July 16th வந்து ஒரு ஹேர் மாஸ்க் போடணும், அப்புறம் பெட் கிளீனிங், ஜென் கார்டன் கிளீனிங், ஈவினிங் பூஜை, அப்புறம் டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கணும்னு நான் நேற்று பிளான் பண்ணது தான். ஸோ இதில் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹேர் மாஸ்க் இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி என்னோடய ஹேரில் வந்து ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய ரூம் ரொம்ப ரணக்குடூரமாக இருக்குது, அதை நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். அதனால் வந்து பெட்டை க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜென் கார்டன் க்ளீனிங்னால் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி இவ்வளோ கேவலமாக எந்த ஜென் கார்டனும் இருக்காது, பட் நான் இதை க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் சாஞ்சு போய் புயல் வந்து விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ ஃபோக்கஸ். ஓகே, இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ நான் வந்து சாய்பாபா சாமி கும்பிடுறேன், எப்போவுமே பூஜை பண்ணுவேன். ரொம்ப பெருசாக பண்ண மாட்டேன், பட் ஈவந்தும் நான் வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி பூஜை பண்ணணும், இதுதான் என்னோடய ஒர்க். ஸோ வாங்க நான் அப்படியே காட்டுறேன். இது இல்லாமல் ஒரு சில ஒர்க்ஸும் இருக்கும். ஸோ என்ன என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுஞ்சிட்டதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து தண்ணி குடித்து முடிச்சுட்டு பெட் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பெட் மேலே தயவில்லாத திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு பெட்டை டஸ்ட் பண்ணிட்டேன். டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு பெட் ஸ்ப்ரெட் எடுத்து நான் வந்து அதை போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களோட பெட் ஸ்ப்ரெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், நம்மளுக்கு ரொம்பவே நல்லது இதனால். ஸோ அப்புறம் அதோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் மேலே வச்சிட்ருக்கேன், எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பெட்டை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், டஸ்ட் பண்ணி. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஜென் கார்டன் ஏரியா தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க துணி மாற்றணும். ஸோ இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் நான் இன்னும் அப்டேட் பண்ணணும்னு இருக்கேன், நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த இடம் கீழேயும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஹெட்செட், அப்புறம் அரோமோ ஆயில், மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இப்போ ரூம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு, பெருக்கணும் அவ்வளோதான். க்ளீன் பண்ணதில் டைம் எப்படி போச்சுனே தெரியல. ஸோ நான் டைரெக்டாக லஞ்சே சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட உக்காந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு சாதம், பூண்டு குழம்பு, அப்பளம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி, அன்றைக்கி வந்து குக்கரில் வைக்கல ரைஸ், அதனால் வந்து தண்ணி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு டம்ளர் குடிக்கிறேன். ப்ளஸ் வந்து ஹேருக்காகவும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வாட்டர் குடிக்கிற டைமில் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். எம்மி டம்மி ஆர்த்தி அவங்களோட வ்ளாக்ஸ் பார்த்துட்ருக்கேன். டெய்லியுமே அவங்க வ்ளாக் பார்க்கலன்னா எனக்கு அப்படியே ஒரு மாறி இருக்கும். ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட் யூடியூபர்ஸில் இவங்க தான் என்னோடய டாப் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். மகா மஹி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வீடியோஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ வந்து நான் அவங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வந்து இப்போ நான் கஞ்சி தண்ணி குடிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வீடியோ பார்த்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேருக்கு மாஸ்க் போடலான்ட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு வந்து 2 முட்டையும் தயிரும் தான் தேவை. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் ஃப்ரிஸி ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஹேராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேரை வந்து ஸ்மூத் பண்ணும், ப்ளஸ் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இப்போ நான் இந்த எக்கெல்லாம் வந்து இதில் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ ரெண்டு முட்டைக்கு நாலு ஸ்பூன் தயிர் நம்மளுக்கு தேவை. ஸோ புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பர். புளிச்ச தயிர் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் இந்த பேக் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹேருக்கு. நான் வந்து சம்டைம்ஸ் இதோட கொஞ்சம் பவுடர்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். இப்படியே யூஸ் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் என்னென்ன பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு டைம் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவேன், ஒரு டைம் இப்படி பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதில் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பவுடர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஆம்லா பவுடர், அந்த மாதிரி அலோவேரா பவுடர் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பாட் தான் வாங்கி வச்சுருக்கேன். பர்பிள் ஆப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஜூஜிபி, அலோவேரா, நீம் இந்த பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். எந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஹேரில் இருக்க சிக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. பெரிய பல்லு சீப்பாக யூஸ் பண்ணி சிக்கு எடுத்துருங்க. நான் பொறுமையாக தான் எடுக்கிறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். ஹேரை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டுத்துலேயுமே ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, அப்போ தான் கீழே சிந்தினாலும் நம்மளுக்கு ரூம் வந்து ஸ்மெல் அடிக்காது. உங்களுக்கு வெளியில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலையும் உட்காந்து இதை ட்ரை பண்ணலாம். இதை போட்டுட்டு நீங்கள் வந்து கொண்டை போடாதீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹேர் மாஸ்க் போட்டு நான் விட்டுட்டேன். இப்போ அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் ஆகட்டும் நல்லா தலையில். அதுக்குள்ளே வந்து நான் வீடு துடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வீடு துடைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் தலையில் ஒரு ஷவர் கேப்போ இல்லைன்னா நார்மல் கவரோ ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வெளியில் ஏதாச்சும் நடந்தீங்கன்னா கூட சிந்தாது கீழே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு ஃபுல்லாக துடைச்சிட்ருக்கேன். நான் என்னோடய ரூமும் வந்து அப்படியே டைமில் துடைச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷன், கொரோனா சுச்சுவேஷனில் டெய்லியுமே வீடை வந்து தொடங்க, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய ரூமும் பெருக்கி தொடச்சிட்டேன். ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஹேர் மாஸ்க் போட்டு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து ட்ரெஸ் வந்து இன்றைக்கி கொரியரில் வந்துச்சு. ஸோ நான் இதெல்லாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ஹால் வீடியோலாம் வந்து நான் தனியாக போடுறேன், அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இப்போ வந்து குளிச்சுட்டு பார்க்குறேன், பாய். இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ட்ரை ஆகிடுச்சு. தலையிலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் வந்து தலை ஈரமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து லிவான் சீரம் தான் நான் வந்து பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த சீரமுக்கும் நான் சேஞ்ச் ஆக கூட நான் நினைக்கல. ஸோ இது வந்து ஒரு 5-6 ட்ராப் எடுத்துகிட்டு கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரில் ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ நம்ம பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா வந்து பூஜை சாமான் எல்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நான் இப்போ பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறேன். பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சாமிக்காக ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேன் ஹீட் ஆனதும் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மூணே பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு கப் மைதா வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மைதாவை இந்த நெய்யில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த நெய்யோட இந்த மைதா நல்லா மிக்ஸ் ஆகணும். நடுவில் நடுவில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் ஹையில் வைக்காதீங்க. ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட். வெறும் நெய், மைதா, பவுடர்டு சுகர் இருந்தாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் வந்து லாஸ்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இன்னமும் கொஞ்சம் லிக்விடியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்க டைமில் நான் இங்கே வந்து பூஜை ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ எல்லா பூஜை சாமானுக்கும் பொட்டு வச்சுட்டு இங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் பூஜைக்காக.
இங்கே நம்மளோட இந்த mix வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து எந்த கப்ல வந்து நம்ம மைதா போட்டோமோ அதே அளவுக்கு ஒரு கப் வந்து பவுடர்ட் sugar நீங்க அரை கப் சக்கரையை மிக்ஸில போட்டு அரைச்சிங்கனா நமக்கு ஒரு கப் பவுடர் sugar வந்துரும் சோ இந்த ஒரு கப் வந்து நான் இப்போ ஆட் பண்றேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் பேலன்ஸ் வெச்சிட்டு மிச்ச எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நல்லா mix பண்ணிக்கணும் நடுவுல உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்துச்சுனா நெய் வந்து மெல்ட் பண்ணிட்டு நீங்க ஊத்திட்டு mix பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்ல நான் நெய் வந்து லைட்டா கிரீஸ் பண்ணிட்டு இப்போ இத வந்து அந்த பிளேட்ல செட் பண்றேன் இது ட்ரையா இருக்கிறதுனால இத அப்படியே விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணிக்கலாம் நீங்க இல்ல கொஞ்சம் லிக்விடா இருக்கு அப்படினா ஃபிரிட்ஜ்ல ஒரு 5 मिनिट्स வெச்சி எடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு பேர் நீங்க என்ன வேணும் வெச்சுக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து பால்கோவா மாதிரியும் இருக்கும் மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும் சோன் பப்டி மாதிரியும் இருக்கும் சோ ரொம்ப இப்போ இங்க பூஜை ரூம் ஃபுல்லா நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிடலாம் இங்க வந்து நான் விளக்கெல்லாம் ஏத்தி வெச்சிட்டு இந்த ஸ்வீட் செஞ்சோம்ல அதுவும் நான் சாமிக்கு படைச்சிட்டேன் சோ இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட் எடுத்து நான் அந்த மாதிரி பீசஸா போட்டு வெச்சிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப் தரேன் இது வந்து गर्ल्सக்கு ரொம்பவே யூஸ்புல்லான டிப் நான் இங்க வந்து ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வெச்சிருக்கேன் வேணும்னு சோ உங்க எல்லார்கிட்டயும் வந்து ஜெல் ஐலைனர் இருக்கும் இப்போ எல்லாரும் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுவாங்க சோ என்கிட்ட வந்து மெபிலினோட ஜெல் ஐலைனர் இருக்கு நம்ம வந்து மோஸ்டா ஜெல் ஐலைனர்லாம் அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் ஆகுமே ஸோ இந்த ஜெல் ஐலைனர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு ஸோ நான் எடுத்து அதை யூஸ் பண்ணனா வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி திரி திரியாக வர ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி உங்களோட ஜெல் ஐலைனர் ட்ரை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு தான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஹாட் வாட்டர் இருக்கும்ல இந்த ஹாட் வாட்டர் வந்து நார்மலாக இருக்கணும் கொஞ்சம் லுக் வார்ம் வாட்டர் சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜெல் ஐலைனரை அந்த தண்ணியில் போட்டுடணும் அடியில் இருக்க பார்ட் மட்டும் தண்ணியில் போய் இருக்கிற மாதிரி போடுங்க ஸோ ஃபுல்லாக போட்டுடாதீங்க இன்கேஸ் தண்ணி உள்ளே போகும் சான்ஸ் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி வந்து நம்ம கை வச்சா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி சூட்டில் வந்து இந்த ஜெல் ஐலைனரை நீங்கள் வச்சுடுங்க ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த ஜெல் ஐலைனர் எடுத்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி நான் ஒரு முறை பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நான் பண்ணுறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்பவே பிளாக்காக இருக்கும் ஈஸியாக நம்மளால் போட முடியும் ரொம்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்ளை பண்ணுறப்போ இப்போ எனக்கு என்னோடய வேலைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எனக்கான டைம் தான் இது ஸோ நான் வந்து இந்த அரோமா ஆயில் 2 ட்ராப் அந்த கேண்டலில் விட்டுட்டு கேண்டில் ஏற்றிட்டு நான் வந்து ரூமில் உட்காந்துட்டு வீடியோஸ் பார்க்குறது இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்பேன் ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டதுக்கப்புறமா நான் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இந்த முறுக்கு அப்புறம் ரோஸ் குக்கி எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்ருக்கேன் ஸோ இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டே நான் வீடியோ பார்க்க போகிறேன் அகெயின் என் பிளானர் எடுத்துட்டேன் ஸோ முடித்த வேலையெல்லாம் டிக் பண்ணிவிடுவோம் ஹேர் மாஸ்க் போட்டாச்சு பெட் க்ளீன் பண்ணியாச்சு சென் கார்டன் க்ளீன் பண்ணியாச்சு ஈவினிங் பூஜை பண்ணியாச்சு டே இன் மை லைஃப் வீடியோ எடுத்தாச்சு ஸோ குட் எல்லா வேலையும் முடித்தாச்சு ஸோ இதோடு நான் வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இதோட டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதே மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோஸ் நான் பண்ணுறேன் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்